எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒரு புது மாதம் வந்துட்டால் இந்த மாதத்தில் என்னென்ன காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும், வேலையில் பிஸ்னஸில் இந்த காரியம் நடக்குமா, இப்படி கேள்வி எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்ன ஆண்டவர் நன்மை தரப்போகிறார், என்ன வாக்கு கொடுக்க போகிறார் என்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவரிடத்திலும் நம்மை குறித்து ஒரு எண்ணம் இருக்கும். என் பிள்ளைங்க எனக்காக என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இல்லை, ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார் இல்லை. இதையும் நாம் மனதிலே கொண்டு தான் ஜெபித்து தியானித்து நம்ம அர்ப்பணிக்கணும். சரி, ஆண்டவர் இந்த மாதத்திற்கு என்ன ஒரு வாக்கு தத்துவம் வைத்திருக்கிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? நான் அதற்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாக்கு தத்துவமாக சொல்லி ஜெபிக்கும்படி கட்டளையிட்டார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்று சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே என் மகளே நீ என்ன கேட்டுக்கொள்ளுவாயோ அதை நான் உனக்கு செய்வேன், உனக்கு என்ன வேணும் கேளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம விரும்பி விருப்பத்தோடு என்ன கேட்போமோ அதை ஆண்டவர் செய்து தருவாராம். ஆங்கிலத்தில் இந்த வேதத்திற்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, டிசையர், அக்கார்டிங் டு யுவர் டிசையர். நீங்கள் விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்பதை அவர் செய்து கொடுப்பாராம். அதுதான் ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்ன விருப்பம் மகளே, மகனே உனக்கு என்ன விருப்பம், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் நீ கேளு, நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுகிறோம். ஒரு ஜபத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நீ கூப்பிடுகிறோம், ஒரு ஆசீர்வாதம் தாரோன்னு நீ கேட்குறோம். ஆண்டவிடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. உனக்கு என்ன வேணும் அதை கேளு, நீ விரும்பி கேட்கிறத நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இயேசு எருகே வழியை கடந்து போகும்போது ஒரு கண் தெரியாத மனிதன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவர் ஜபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவனை கூட்டிகிட்டு வாங்க. அவனை கூட்டி கொண்டு வந்து நிறுத்தினோன்னு கண் தெரியாதவன் தர்மம் எடுத்து கொண்டிருந்தவன். இப்போ ஆண்டவர் கேட்குறார், என்னை கூப்பிட்டியே நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், உன் விருப்பம் என்ன, நான் என்ன செய்யணும் கேளு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பாருங்களேன், அவனை அழைச்சிட்டு வந்து இயேசுக்கு முன்னால் நிறுத்துகிறாங்க. அவனுக்கு என்ன வேணும்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், நமக்கே தெரியுதில்ல. ஒரு கண் தெரியாதவன் இயேசுக்கிட்ட கண் பார்வைக்காக தான் ஜெபிக்கிறேன்னு நமக்கே தெரியுதில்ல, அவருக்கு தெரியும். ஆனாலும் நீ கேளு, நீ வாய் திறந்து கேளு, உன் விருப்பத்தை சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ இந்த மாதத்தில் வேண்டி கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். நான் உனக்காக செய்கிறேன். என்ன செய்யணும்? உனக்கு குடும்பத்துக்குள்ள வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் பிள்ளைகள் காரியத்தில் உன்னுடைய காரியத்தில் என்ன செய்யணும் சொல்லு. சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, ஒரு நன்மை வேணுமா, வழி திறக்கப்படணுமா, குறைவு நிறைவாக்கப்படணுமா, என்ன வேணும் நீ கேளு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பெரும்பாலும் என்னன்னா, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதை விட நமக்காக யாராவது ஜெபிப்பாங்களா நீ தேடுகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம வந்துட்டோம் நிறையா, எல்லாத்துக்குமே ஊழிய காட்டி ஜெபித்து ஜெபித்து அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம கொஞ்சம் மாறணும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ கேளு நான் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை நீ உனக்கு வேணும்னா மோகன்லாஸ்கிட்ட போய் சொல்லு, அவன் ஜெபித்தா நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படி இயேசு சொல்லலை. நீ கேளுன்னு தான் சொல்கிறார். உனக்கு எதுக்கு இன்னொரு ஊழியக்காரர், உனக்கு எனக்கு நடுவில் இன்னொருத்தர் எதுக்கு, நீ கேளுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மற்றவங்கள்ட உதவி தேடக்கூடாதா, மற்றும் ஜெபிக்க கேட்கக்கூடாதான்னா தப்பு இல்லை. ஜெப உதவியை நாடலாம், மற்றவங்க நமக்காக ஜெபிக்கலாம். நானே மற்றவங்ககிட்ட எனக்காக ஜெபிக்க சொல்லி கேட்குறேன், ஜெபத்தை விரும்புகிறேன், அது தவறு அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரை தேடாமல் ஜெபிக்கிற ஆட்களை தேடுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. நானும் ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிற மற்றவுடைய ஜெபத்தை தேடினா அதில் ஆசீர்வாதம். நான் ஜெபமே பண்ணாமல் ஒன்லி மற்றவங்க ஜெபத்தையே நாடி நான் வாழ்ந்தால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் ஊழிய பாதையில் அப்படி சிலருக்கு நடந்திருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். பாருங்கள், ஒரு சகோதரர் வந்து ஒரு சாட்சி சொன்னார் திறப்பின் வாசல் ஜெபத்தில். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
அவருக்கு வந்து இந்த வல்லது கையை செயல்படாமல் போயிட்டு வலி தாங்க முடியாது, இப்படி அசைக்க கூட முடியாது. எத்தனையோ மருத்துவெல்லாம் செய்து சுகம் கிடைக்கல. நால்மாவடியில் மோகலாசை ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் அவர்கிட்ட போனால் சுகமாக்கிடுவாருன்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தெரப்பின்வாஸ் ஜெபத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஜெபிங்க கேளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாம் ஜெபிச்சா இவர் கண்ணத்திலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்பண்டா ஜெபம் முடியும், மோகலாசிட்ட போய் நான் ஜெபிக்கணும், அவர் எனக்கா ஜெபிக்கணும், அவ்வளோதான் அவருடைய எதிர்பார்ப்பு. கூட்டம் முடிந்த உடனே வந்து முழங்கால் படிட்டுட்டார். நான் எல்லாருக்காக வரிசையாக ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஜெபம் பண்ணிட்டேன். கை வைத்து ஜெபிச்சுட்டு போனால் ஒன்றும் நடக்கலை, வலியும் மாறலை, கையும் சுகமாகலை. என்ன இது, மோகன்லாசு சுகமாக்கிடுவாருன்னாங்க, ஒன்றும் நடக்கலையே. போயிட்டார். அடுத்த மாதம் வந்துட்டார். இந்த மாதமாவது எனக்கு அற்புதம் நடக்கும், மோகன்லாஸ் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கிறா பார்த்துடலான்னு உட்கார்ந்துருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிங்க, ஏசு அற்புதம் செய்வார்னா அவர் எல்லாரும் ஜெபிக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பார். கூட்டம் எப்போ முடியும், மோகன்லாஸ் ஜெபி இப்படி தலையை கொடுக்கலான்னு தான் அவருக்கு எண்ணமே. ரெண்டாவது மாதமும் வந்து ஜெபிச்சார், ஒன்றும் நடக்கலை. வலியோடு போனார், என்ன ஒன்று நடக்கலையே அப்படி சொல்லிட்டு போனார். ஆனால் மூணாவது மாதமும் வந்துட்டார். வந்தப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார், எப்போ கூட்டம் முடியும்னு பார்த்தார். நான் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜனங்களை ஜெபிக்க வைப்பேன், நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் ஜெபிங்க, உங்கள் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சரி, எல்லாரும் ஜெபிக்க நம்ம கூப்பிட்டு பார்ப்போமேன்னு முதல் முதல் கண்ண முடிய இயேசுவே, எனக்கு இந்த கை வலி தாங்க முடியல, என்னை சுகமாக்குங்க அப்படின்னு இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இயேசு பார்த்துக்கிட்டே இருந்தார், எப்பண்டா இவன் கூப்பிடுவான், அற்புதம் செய்யலான்னு. உடனே ஆண்டவுடைய கரம் தொட்டது, வலி போயிட்டு கையை உயர்த்துறாரு, நல்ல சுகமாயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு வலியெல்லாம் போயிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மேடைக்கு ஓடி வந்தார், ஏறி ஓடி வந்து எல்லாருக்கும் மத்தியில் என்ன சொன்னால் தெரியுமா, இந்த மோகன்லாஸை சுகமாக்குவோன்னு சொன்னாங்க, எனக்கு சுகமே கிடைக்கல 2 மாதமா, இவர் எம்எல்ஏ கை வச்சு ஜெபிச்சு எனக்கு அற்புதம் நடக்கலை, இன்னைக்கு நான் கூப்பிட்டேன், இயேசு எனக்கு உடனே அற்புதம் செய்துட்டார்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மற்றவங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போகாதபடி நீங்கள் ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்காத ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். என் மகளை நீ கேளு, என் மகனை நீ கேளு, உன் ஜெபத்தை கேட்க நான் ரெடியாக இருக்கிறேன்ல, இயேசுவே நீ கூப்பிடு, நீ கேளு, நீ கேட்குறத நான் செய்வேன். அதுதான் ஆண்டவர். அப்போ நீங்கள் கேட்குறவங்க இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வீங்க. இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, லைஃப் லாங்க அதுதான். யார் இயேசுவின் நாமத்தை சொல்லி அவரிடத்துல கேட்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க உபவாசம் பண்ணுங்க, நீங்க காத்துருங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. இல்லை நான் ஜெபம் பண்ணி பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதனால தான் ஊழியக்காரனை தேடுறேன் அப்படி சொல்றீங்களா? இதுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியம் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தில் ரெண்டு காரியம் இதை மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்றத நான் செய்வேன். ரெண்டு கண்டிஷனாண்டு சொல்கிறார். நீ கேட்கறது சேர்க்க நான் ஆயத்தம், நான் உன்னை சுகமாக்குவேன், விடுதலை கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், எல்லாம் நான் ரெடி. ஆனால் நீ ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்று, நீ என்னிலே நிலைத்திருக்கணும் ஆண்டு சொல்கிறார். என்னிலே நீ நிலைத்திருக்கணும், நிலைத்திருந்தால் நீ கேட்குறத நான் செய்வேன். ரெண்டாவது, என் வார்த்தைகள் உன்னிலே நிலைத்திருக்கணும், அவ்வளோதான். முதலாவது ஆண்டு சொல்கிறார் பாருங்கள், யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம இயேசுவில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடி செடியில் நிலைத்திருந்தால்தான் அந்த கொடி படர்ந்து செழிப்பாக கனி கொடுக்கும். அந்த செடிக்கும் கொடிக்கும் தொடர்பு இல்லாமல் துண்டிச்சுட்டா அது காஞ்சி ஒன்றுலாம் போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்தான் கனி கொடுப்பீங்க, அப்போ தான் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்போ தான் நீங்கள் வேண்டிக் கொள்வதை அருளை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய சமயத்தில் நம்மளை அறியாமலேயே நம்ம தேவனை விட்டு வழி விலகி விடக்கூடும். அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு சமயம் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்து ஆசீர்வாதமாக இருந்த சகோதரர், அவர் வந்து நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர், நல்ல ஜெபிக்கிறவர், ஊழியத்துக்கெல்லாம் உதவியாக இருக்கிறவர், சர்ச்சுக்கெல்லாம் தவறாமல் போகிறவர், சபை ஊழியத்திலெல்லாம் பங்கு பெறுகிறவர். அவரை நல்ல கத்தர் ஆசீர்வதித்து செழிப்பாக உயர்த்தி வைத்திருந்தார். ஒரு சமயம் பல சில வருடங்களுக்கு பிறகு
திடீர்னு ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உட்கார வச்சு, எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு விசாரித்தேன். அவர் சொன்னார், நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் பிஸ்னஸ் தான் நல்லா இல்லை, எல்லாம் போச்சு, வருமானம் இல்லை, எல்லாமே க்ளோஸ்ட். அதாவது இப்போ ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியும் கிடையாது, பிஸ்னஸ் எல்லாம் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சாதாரணமாக சொன்னார். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, நீங்கள் எவ்வளோ ஊழியத்துக்கு ஆதரவாக உதவியாக இருந்தவங்க, என்ன சொல்கிறீங்க, என்னை பொண்ணு இல்லை அப்படின்னார். அப்போ நான் ஒரு அதிர்ச்சி அப்படியே பார்க்குறேன். அவர் சொல்கிறார், சந்தோஷமாக நன்மைக்காக என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னார். என்ன காரியம் அவர் சொன்னார், ஆரம்பத்தில் நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன், வேத வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் எழும்பி அப்புறம்தான் பிஸ்னஸை கவனிக்க போவேன். ஞாயிற்றுக்கிழமான எந்த பிஸ்னஸ் காரியத்தில் ஈடுபட மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சு மூலமாக நடக்கிற சுவிசேஷ ஊழியங்கள் அந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவேன். இப்போ பிஸ்னஸ் பெருகி 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 நிறைய பிஸ்னஸ் தொடர்புகள் வர ஆரம்பித்த பிறகு காலையிலேயே ஃபோன் பண்ணிடுவாங்க, காலையிலேயே பிஸ்னஸ் காரியமாக ஆட்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என் ஜெப நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது. அது கடைசியில் சும்மா அப்படி நின்றுக்கிட்டு பைபிள் வாசிக்கிறது ஜெபிக்கிறது ஓடுறது அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். மணிக்கணக்காக ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட்டு விலகி சும்மா பேருக்கு ஒரு ஜெபம், ஆண்டவர் கூட வரணும் இந்த மாதிரி, ஆண்டவர் மேலுள்ள அன்பை விடலை, விசுவாசத்தை விடலை, அந்த ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கப்படலை, ஜெபிக்க வேண்டிய அளவு நான் ஜெபிக்கலை, வசனத்தை தியானிக்க வேண்டிய அளவு தியானிக்கலை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் வந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமை அதுலேயும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு ஊழியத்துக்கு போகாமல் பிஸ்னஸ்க்கு கவனிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு, சர்ச்சுக்கு போகிறதே குறைய ஆரம்பித்து விட்டார். ரொம்ப பிஸி ஆகிட்டோம்ல, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், உயர்த்திட்டார், அப்படி ஆயிட்டேன். என்னை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு வழி விலகி அவரோடு நான் நிலைத்திருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை விட்டு தூரம் போயிட்டேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும், திடீரென்ற ஒரு நாள் என் பிஸ்னஸில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. நான் எதிர்பார்க்காத சரிவு, நெருக்கம், அப்படியே நஷ்டம், இழப்பு, தோல்விகள் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தை நான் இழந்துட்டேன். நான் எவ்வளோ இயேசுவோட நெருக்கமாக இருந்தேன் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பிஸ்னஸ்ஸு உலக காரியம்னு வந்துட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிந்தது நான் எவ்வளோ தூரம் விலகி போயிருக்கிறேன்னு சொல்லி. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், எனக்கு வந்த நஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம், இழப்புக்காக நன்றி, இதன் மூலமாக நான் உங்களை விட்டு எவ்வளோ விலகி இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போ ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறேன் பிரதர். நான் இப்போ வந்து முன்னால் எனக்கு நிறைய பிஸ்னஸ் அந்த மாதிரி வேலை பிஸ்னஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து டென்ஷன், கலக்கம், அதுக்கு என்ன பண்ண, இது அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறேன் இயேசுவோட. இப்போ நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேன், அதிக நேரம் வேதத்தை தியானிக்கிறேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன், அது எனக்கு போதும் என்பதாய் சொன்னார். நானும் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். சில மாதம் கழித்தது மறுபடியும் ஒரு முறை என்னை சந்திக்க வந்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ நான் முன்பு இருந்ததை விட ஆசீர்வாதம் ஆண்டவர் மாற்றிட்டார். இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துட்டார். முன்னால் விட என் பிஸ்னஸ் பெருசாக இருக்குது, நான் இப்போ முன்னால் விட ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறதை விட்டு நான் விலகலை. இப்போ நான் கவனமாக இருக்கிறேன், என் ஜெப நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், பைபிள் வாசிக்கிறதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைனா என் கத்திற்கு தான் முழு நாளும். இப்போ பிஸ்னஸுக்காக எதை என் ஆண்டவுடைய காரியத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறேன். அதனால் என் பிஸ்னஸும் சேஃபாக இருக்குது, நானும் ஆசீர்வாதமாக சேஃபாக சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னார். இதுதாங்க ஆண்டவர் என்னில் நீ நிலைச்சிருக்கணும். மகளே, மகனே, உன்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன், என்னில் நீ நிலைச்சிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும், என்னில் நிலைச்சிருந்தால் தான் நீ வேண்டிக் கொள்கிறத நான் உனக்கு அருள முடியும். நீ என்னில் நிலைத்திருந்தால் என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்வேன். ஏன்னா நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ என்னில் நிலைத்திருக்கிற ஒரு ஆத்மா, அதனால் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன். நீ என்னை விட்டு விலகி போயிட்டா நான் எப்படி உனக்கு செய்ய முடியும். அப்போ நீ என்னை விட்டு விலகி 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 நீ தூரமாக போயிட்ட, உலகம்தான் எனக்கு முக்கியம், பணம், சம்பாத்தியம், அது இதுன்னு போனால் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ நீ வேண்டிக் கொள்றதே உனக்கு நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் நீ என் பிள்ளையா என்னோட நிலைச்சிருக்கணும்ல, எங்கே வழி விலகி போனீங்க யோசித்து பாருங்கள், எங்கே நீங்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சிங்க, எங்கள் ஜெபத்தை மிஸ் பண்ணீங்க, எங்கள் வேதத்தை தியானிக்கிறத நீங்கள் விட்டீங்க,
ஊழியம் செய்யறது விட்டு இங்க யோசித்து பாருங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டீங்கல்ல, மறுபடியும் திரும்புங்க, மறுபடியும் ஒப்பு கொடுங்க, அவரிலே நிலைத்திருங்கள். அவரிலே நிலைச்சிருந்தா தான் நீங்க ஒன்று யோவான் 2:28 வாசித்தால், நாம் இயேசுனுடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருந்தால்தான் வருகையிலே காணப்பட முடியும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டீங்க, சரி, இன்றைக்கு அவரில் நிலைச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கோ அபிஷேகம் பெற்றீங்க, அது சரி. ஆனால் இன்றைக்கு இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு அவருக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? இன்றைக்கு அவரில் நிலைத்திருந்தால்தான் வருகையிலே நீங்கள் காணப்பட முடியும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிலைத்திருங்கள். நீ நிலைத்திருந்தா நீ வேண்டிக் கொள்வது எதுனாலும் சரி, நான் உனக்காக செய்வேன். அப்போ முதலாவது இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், எங்கே நான் தப்பு பண்ணேன்? ஆண்டவரே, நான் உண்மையிலே நிலைச்சிருக்கிறேனா? இப்போ நான் உமக்கு கொடுத்த நேரத்தை, செல்ஃபோன், என் ஃப்ரெண்ட்ஸு, இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை உண்மை விட்டு பிரித்து விட்டது, என்னை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியும் மனம் திரும்பி உண்மையிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி தருவதை பார்ப்பீங்க. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். என் பிள்ளைகளே, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்றத நான் செய்வேன். அப்போ வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காட்டா, நீ வேண்டிக் கொள்றத நான் என்னால் நிறைவேற்ற முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ததானே, நீ சொல்கிறத நான் செய்ய முடியும். நீ என்னில் நிலைத்திருக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், செபிக்க மாட்டேன், வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ கேட்குறதில் நான் செய்யணுமா? எப்படி? அப்போ நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறேன்? நீ என் கூட இரு, எப்பவுமே என்னோட இரு, என் வார்த்தைக்கு செவி கொடு. நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், இப்படி தான் இருக்கேன். எப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கை நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்படி தான் நீ வாழணும், வேத வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ அவருடைய வசனம் நம்மளே நிலைத்திருக்கணுமா? 1 John 2:6 பாருங்கள், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருவர் அவர் நடந்தபடி, அவர் நமக்கு முன்பாக மாதிரியாக வாழ்ந்து அடிச்சுவட்டை பின்வைத்து போயிருக்கிறார். இயேசுடைய அடிச்சுவடுகளிலே நம்ம நடக்கணும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? வாட் வுட் ஜீசஸ் டூ? அப்போ என்ன காரியத்தை இயேசு செய்வார்? நான் அதுதான் யோசிப்பேன். என்னுடைய ஊழிய பாதையிலும் சரி, என்னுடைய எந்த காரியமானாலும் இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார், அதை மனசில் நினைத்து தியானித்து ஜெபம் பண்ணி அதே மாதிரி நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவர் என்று ஜெபம் செய்வேன். அப்போ அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற, ரொம்ப சிம்பிள். அப்போ அவருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் என்பதாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சென்னை பட்டணத்தில் எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு முறை அவளை சந்திக்க அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த குடும்பத்தில் அருமையான தாய் தகப்பன், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறவங்க, ஜெபிக்கிறவர்கள். அவருடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், படித்து முடித்து வேலைக்கு முயற்சி பண்ணி சிலர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு தம்பி பாருங்கள், அரசாங்க வேலை அவனுக்கு கிடைத்தது, கவர்மெண்ட் ஜாப். அவனுக்கு ஒரு முக்கியமான பணி, அவன் தான் சில காரியத்தை செக் பண்ணி கையெழுத்திட்டால் தான் பொருள் வெளியே போக முடியும். அவனுக்கு தான் அந்த கையெழுத்துகள் ஒரு பெரிய மரியாதை. அப்படி இப்படி ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை அவனுக்கு கிடைத்தாரு. ஆனால் அவன் கையெழுத்து வைக்கிறதுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அவன் சொன்னது, அவன் அம்மாட்ட வந்து சொன்னாம்மா, இந்த வேலையில் கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வர்றாங்க, ஐயா இந்த கையெழுத்து போட்டு என்னை அனுப்பி விட்டுரு, நான் இந்த பணம் உனக்கு தர்றேன்னு சொல்லி கட்டுக்கட்டாக பணம் கேட்காமல் கொண்டு அந்த மேஜைக்கு அடியில் போடுறாங்க, காலு கீழே போடுறாங்க, போட்டு கொடுத்துட்றேன்னு நான் பயந்தே போயிட்டேன். அப்போ எனக்கு முன்னால் இருந்தவங்க அப்படி செய்திருக்காங்க போல, அதே மாதிரி செய்யணுன்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அது எனக்கு போதும், நான் வந்து என் டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும், அதை நம்பி தான் அரசாங்கம் எனக்கு வேலைக்கு வச்சுருக்குது, சம்பளம் கொடுக்குது, உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க, நீங்கள் உண்மையாக இருந்தால் நான் கையெழுத்து போட்டு தரப்போகிறேன், அவ்வளோதானே, நான் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு தரேன், உங்கள் நீங்கள் போய்கிட்டே இருங்க, இதில் ஒரு காரியம் இல்லையே அப்படின்னு சொல்லி உண்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த அதிகாரி லஞ்சமே வாங்க நேர்மையாக இருக்கானே சந்தோஷம். ஏமாத்துறவனுக்கு தான் கஷ்டம், என்னடா அது லஞ்சம் கொடுத்து இவ்வளோ நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம், ஏமாற்ற முடியலேன்னு.
பாதி பேருக்கு சந்தோஷம், பாதி பேருக்கு துக்கம். ஆனால் இந்த தம்பி வந்து அம்மா கிட்ட சொன்னால் இது மாதிரி இருக்குமான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே சம்பளமே இல்லாமல் ஒரு ரூபா கூட லஞ்சப்பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தைக்கு மீறுகிற ஒரு காரியம். பரிதானம் வாங்குவது பாவம் என்று பைபிளில் நமக்கு இருக்குது. வாங்குகிற சம்பளமே போதும் என்றிருங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனையாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் கவனமாக இருக்கணும். எந்த பணமும் ஒரு ரூபாய் கூட லஞ்சப்பணம் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. கவனமாயிரு. அதை வச்சு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு அருமையாக ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த வாலிப தம்பி அவன் சொன்னான், எத்தனை லட்சம் கொடுத்தாலும்மா நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், நீதி தவற மாட்டேன், உண்மையாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டதுனால அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் என்ன, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, இது தாங்க வேணும். எல்லோரும் லஞ்சம் வாங்குகிறாங்களே, நம்ம வாங்குறேன்னு தப்பு. லஞ்சம்லாம் இப்போ சர்வ சாதாரணம், அதெல்லாம் முடியாது. அதனால் நான் வாங்குகிறேன். நம்ம வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேண்டி கொள்ளுவது எதுவோ, கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும் சொல்ல வேணுமா? விடுதலை வேணுமா? ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? குறைவு நிறைவாக்கப்படணுமா? ஒரு வழி திறக்கப்படணுமா? தேவை சந்திக்கப்படணுமா? என்ன வேணும்? ஆண்டவர் சொல்ல, நீ கேளு மகளே, நான் செய்கிறேன் உனக்கு. நீ கேளு மகனே, நான் செய்கிறேன் உனக்கு. உனக்காக நான் இருக்கிறேன்ல, உனக்காக சிலுவையில் என்னையே பலியாக கொடுத்தேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், இரத்த சிந்தினேன், காயப்பட்டேன், உனக்காக இவ்வளோ பாடுபட்டு உன்னை என் மகனாக மகளாக நான் வந்து உன்னை சுதந்திரமாக்கி வைத்திருக்கிறேன். உனக்கு இல்லாததாக கேளு, உனக்கு என்ன வேணும்? அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், சகல அதிகாரம் பெற்றவர். அவரிடத்துல என்ன கேட்டாலும் செய்ய முடியும். வழி இல்லாத இடத்திலும் வழி திறக்க அவரால் முடியும். முடியாததை முடியை செய்ய அவராலே கூடும். சுகமே ஆக்க முடியாத என்ற வியாதியை கூட குணமாக்க அவரால் ஆகும். இனிமேல் அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது என்ற தேவைகளை அவரால் சந்திக்க முடியும். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் கேளு. அப்போ இந்த ரெண்டு காரியத்தை சொல்றீங்க. நான் இயேசுவில் நிலைச்சிருக்கிறேனா, விலகி இருக்கிறேன், ஆண்டவரே மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் உண்மையில நிலைச்சிருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், உங்கள் வீட்டை நான் விலகக்கூடாது, உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ரெண்டாவது, உங்களுடைய வசனத்தின்படி நான் வாழுவேன். எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க இந்த வசனம், இதுதான் என் வாழ்க்கை சட்டம், இதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏதாவது இந்த வசனத்துக்கு மாறாக நடந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இனி எஞ்சி இருக்கிற அத்தனுடைய வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் என்ன வேண்டி கொண்டால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் மனசில் அப்படி நினச்சி ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். என் பிள்ளை கேட்கிறா, என் பிள்ளை கேட்கிறான், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி உடனே செய்வார். நீங்கள் அவரில் நிலைச்சிருக்கணும், அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே நிலைச்சிருந்தால் போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி யோசிங்க. இயேசுக்குள்ளே நிலைச்சிருக்கிறீங்களா? ஆதியிலே கொண்ட அன்பு இருக்கிறா? ஆதியிலே ஜெபித்தபடி ஜெபிக்கிறீங்களா? ஆதியிலே வசனத்தை தியானித்தபடி தியானிக்கிறீங்களா? ஜெப நேரம் குறைஞ்சிட்டு இல்லை, வசனத்தை தியானிக்கிறது குறைஞ்சிட்டு இல்லை, ஆண்டவரை விட்டு உங்களை அறியாமல் விலகி நிற்கிறீங்கல்ல. இயேசுவே என்னை மன்னியும், நான் மறுபடியும் உம்மோடு இணைந்து இசைந்து வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜெப நேரம், தியான நேரம், வசனத்தை வாசிக்கிற நேரம் இனி ஒரு நாளும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், உண்மையிலே நிலைத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அன்று ஒரே உம்முடைய வசனத்தின்படி வாழுவேன், உம்முடைய வசனம்தான் என் வாழ்க்கையின் சட்டம், அதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்திற்கு மாறாக எதையும் நான் செய்ய மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரனை ஒப்பு கொடுங்க. இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய கரத்தை வைத்து, ஆண்டவரே நான் கேட்கிறதை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, உடனே செய்யுங்க, இந்த வழியை தரங்க, சுகம் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, விடுதலை செய்யுங்க, இந்த வழிகளை உண்டாக்கி கொடுங்க, இந்த குறைவை நிறைவாக்குங்க, என் நிந்தையை மாற்றுங்க,
இன்றைக்கு கேளுங்க, இந்த மாதம் உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இந்த நாள் முதல் அற்புதம் ஆரம்பிக்க போகிறது. இந்த நாளிலிருந்து உங்களுக்கான ஆசீர்வாதம் உண்டாவது நீங்கள் காண போகிறீங்க. அப்படியே ஜெபிக்கலாமா? என்ன தேவையோ ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் உம்முடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. உம்மிலே நிலைத்திருக்கவும் வசனத்தை தன்னிலே நிலைநிறுத்தி கொள்ளவும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுனால நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுவதை நீங்க அருளி செய்யணப்பா. இந்த மகன் எந்த காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அதில் அற்புதம் நடப்பதாக. இந்த மகள் எந்த காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அதில் அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சகல நோயின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு பூரண சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். எல்லா பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். மன சோர்வுகள் மாறட்டும். மன அழுத்தங்கள் மாறட்டும். கவலைகள் துக்கங்கள் மன சோர்வுகளை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுதே உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வாய்க்க பண்ணப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணும். குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கி அவளை மகிழ பண்ணும். தடைகளை கத்தர் விலக்கி வழிகளை உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நீர் மகிழ பண்ணும். அவள் கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் செழிப்பையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளி ஜெயம் கொடு உயர்த்தை மேன்மைப்படுத்தும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு உடனே வழி திறந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். தொழிலுக்காக பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். எந்தெந்த காரியத்துக்காக விரும்பி வேண்டுதல் செய்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக. அவளுக்கு அருளப்படும் என்று சொன்னி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து செய்யுங்க ஆண்டவரே. உடனே அந்த அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அவள் காணட்டும். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். நீர் அப்படி செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.